ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்குரிய மேக்ஸ் க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நிறைய பேர் வந்து கேட்குறனால நம்ம தொடர்ந்து சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரில் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அதில் முக்கியமான சம்மு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சம்மு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 835 ப்ளஸ் 378 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 835 மைனஸ் 378 ஹோல் ஸ்கொயர் பை 835 இன்ட்டு 835 ப்ளஸ் 378 இன்ட்டு 378 சுருக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா என்ன பண்ணுவீங்க, இதை ரெண்டையும் கூட்டி ஸ்கொயர் பண்ண ஆன்சர் வந்துடும், இது ரெண்டையும் கழித்து ஸ்கொயர் பண்ண ஆன்சர் வந்துடும், இதை பேருக்குன்னா வந்துடும், இதை பேருக்குன்னா வந்துடும் அப்படின்னு வந்து நீங்களாம் ஒரு மனக்கணக்கு போடுவீங்க. அப்படி போட்டீங்கனாலும் ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். அதே மாதிரி பெருக்க கூட்டுறதுல கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்ஸும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சால் தான் வந்து ஆன்சர் வரும், சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுவரையும் படித்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வந்து நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அது இந்த இதுக்கு வந்து வராது, இதுக்கு வேறு ஃபார்முலா வரும். என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பேசிக் ஃபார்முலா வந்து நம்ம என்ன படிப்போம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, ஓகேங்களா? அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, சரிங்களா? ரெண்டுமே பேசிக்கான ஃபார்முலாஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாலேருந்து நம்ம ஒரு ஃபார்முலா வந்து இப்போ நம்ம கொண்டு வருவோம், அதுதான் வந்து இந்த சமுக்கு வரும். அந்த ஃபார்முலா இப்படி போட்டால் தான் இந்த சமுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். ஏன்னா ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது, அதனால், சரிங்களா? ஸோ எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், ப்ளஸ் 2ab இருக்குது, இங்கே மைனஸ் 2ab இருக்குது, அதனால் வந்து கேன்சல் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்போ அதை வந்து சேர்த்து எழுதும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கனால 2 காமனாக எடுத்துகிட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த மாதிரி போடுறோம். இந்த ஃபார்முலா தான் இந்த சம்முக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு போடுறதுக்கு வந்து எனக்கு நான் மறந்துடுவேன் அப்படின்னு இருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு வரணும், முன்னாடி ரெண்டு வரணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வரணும். ஸோ இதை மட்டுமாவது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போட்டால் தான் இந்த சம்முக்கு ஆன்சர் வரும். இது ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரில் இதே நம்பர் வச்சு இந்த சம்மு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத வந்து எழுதுங்க. 835 ப்ளஸ் 378 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 835 மைனஸ் 378 ஹோல் ஸ்கொயர் டிவைடரில் வந்து 835 இன்ட்டு 835 ப்ளஸ் 378 இன்ட்டு 378, சரிங்களா? நம்ம கொடுத்துருக்குது, இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்ன வரும், 2 இன்ட்டு, இதை வந்து ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து பி ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும், இங்கே 2 இருக்கா, ஸோ நம்ம 2 வந்து போட்டுட்டோம். இப்போ ஏ ஸ்கொயர் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், 835 ப்ளஸ் 378, இதை தான் வந்து நம்ம ஏ ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அப்படியே போட்டுருங்க. அடுத்து பி ஸ்கொயர் என்ன எடுத்துருக்கோம், 835 மைனஸ் 378 ஹோல் ஸ்கொயர் டிவைடில், ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது, அதனால் 835 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் 378 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து பெருக்கல்ல இருக்கனால நம்ம ஹோல் ஸ்கொயர் வந்து போட்டுக்கிறோம், சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்காது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி நம்ம எழுதுவோமா, அப்போ 835 ஸ்கொயர், சரிங்களா, ப்ளஸ் 378 ஸ்கொயர் வருது. கீழே வந்து 835 ஸ்கொயர் ப்ளஸ் 378 ஸ்கொயர், இந்த இடம் புரியுதுங்களா? ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இது ஏ ப்ளஸ் பியாக இருக்குது, இது ஏ மைனஸ் பியாக இருக்குது, சரிங்களா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம், சரிங்களா? பிரித்து போட்டோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி,
சரிங்களா. இந்த பேர்டனில் வந்து இங்கே வந்துருக்கு. அப்போ நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரை இங்கே எழுதியிருக்கோம், புரியுதுங்களா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணி போடுங்க. மேலே இலைக்கிலேயே ஒரே சேம் நம்பர் தான் வருது. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 2 வருது. இதான் வந்து இந்த செம்முக்குரிய ஆன்சர், சரிங்களா. இதை எப்படி நீங்கள் ஷார்ட்கட் போட்டாலும் இதுக்குரிய ஆன்சர் வந்து வராது. இந்த மாதிரி வந்து செஞ்சால் தான் வரும். ஆன்சர் வந்து 2, புரியுதுங்களா. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போடுங்க. இது ஏற்கனவே வந்து கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் பேப்பரில் இதே செம்மு நம்பர் மாற்றி வந்து கேட்டிருக்காங்க. நான் எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோ, சரிங்களா. செகண்ட் செம் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மெத்தடு, அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மெத்தடு. சிம்பிளாக கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கொண்டு வந்தான், சரிங்களா. சுருக்குக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் எழுதிக்கிறேன். 1 டிவைடட் 3+2 பை 2+1/2 இதான் வந்து கொடுத்துருக்கிறது, சரிங்களா. இந்த சம்மில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எடுத்து எடுத்து ஒவ்வொரு அந்த பேர்ட்டனாக நீங்கள் சுருக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும், சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பகுதிக்கு எடுக்கிறோம். நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், சரிங்களா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். 1/3+2 இதில் எந்தையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கேனக்குள்ளே தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன, கீழே வந்து இங்கே 1 இருக்குதா அர்த்தம். ஸோ அப்போ கீழே வந்து 2 வரணுன்னா 2 பெருக்கணும். கீழே 2 பெருக்குன்னா மேலேயும் 2 பெருக்கணும். அப்போ 2 அப்போ என்ன வருதுன்னா 2×2+1/2 வருது, சரிங்களா. ஸோ அடுத்து 1/3+2 2×2 பெருக்குனிங்கன்னா 4+1 5 அப்போ என்ன வருது, 5/2 வருது, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த 2 வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க. அடுத்து நம்ம செய்ய போகிறது இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து செய்வோம். அதனால் இந்த 2 மேலே கொண்டு போயிருங்க. இப்போ கொண்டு போகும்போது 1/3+2×2/5 அப்போ என்ன வரும், 1/3+4/5, சரிங்களா. அடுத்தது இந்த இடத்துக்கு வந்து நம்ம எல்சிஎம் வந்து எடுக்கிறோம், சரிங்களா. எல்சிஎம் எடுத்தால் வரணும் என்ன வரணும், 1/ இங்கே கீழே வந்து 5 இருக்குது, இங்கே வந்து எதுவுமே இல்லை. இப்போ 1 இருக்கா அர்த்தம். ஸோ 1 வந்து எதால் பெருக்கினா 5 வரும்னா 5 வந்து பெருக்கணும். கீழே எதால் பெருக்கிறோமோ அதுதான் மேலே பெருக்கணும். அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 3×5+4/5 1/3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3×5=15 15+4 வந்து 19/5 வருது. எப்பயும் போல் இந்த கீழே இருக்க நம்பரை பகுதியில் இருக்க நம்பரை மேலே கொண்டு போவோம், சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 5/19 வருது. இதுதான் அந்த செம்முக்குரிய ஆன்சர். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5/19. ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஆனால் ரொம்ப முக்கியமான கணக்கு. நாம் அடிக்க நீங்கள் பார்த்த 2 செம்மே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடி கேட்கக்கூடிய சம்ஸு, சரிங்களா. ரெண்டுமே முக்கியமான சம்ஸு. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சுருந்தா கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வந்து எப்படி வந்து செய்கிறீங்க, எல்சிஎம் தான். இது எல்சிஎம் எடுத்து தான் நம்ம கடைசி ஆன்சர் வரையும் வந்து கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா. எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சால் இதில் வந்து கண்டிப்பாக 1.5 மார்க் வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ எல்சிஎம் வந்து நல்லா எப்படி எடுக்கிறது அந்த மட்டும் நல்லா தரவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த சம்ஸ் வந்து செய்யும்போது ஸ்டெப் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து இதே சம்ஸ் வந்து இதே மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது 2 or 3 ஸ்டெப்ஸ்லேயே வந்து ஆன்சர் கொண்டு வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சம்னால் உங்களுக்கு ஃபார்முலா படி சொல்லி நான் அந்த ஆன்சர் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்தது வந்து சம்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.